स्टूडेंट इत उ फिजिक्स कमी चेनल इनकी नम्बर ट्वेल्थ स्टाडर्ड फिजिक्स वो वीडियो अप्लोड पड़ो पांग नम्बर एय्त लेसन पाटो अडियो इनकी नम्बर पटर वीडियो पाटे लाइक पड़ेंगे शेर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे मरदान बेल आइकन क्लिक पड़ेंगे वांग वीडियो को नम्बर पाक टापिक वह पाती अयनियाक आटल ओके अयनियाक आटल अब अब और अणु अब और अणुलेक्ट्रे मु नम्बर नीकर अणुलेक्ट्रे मुको अभी अड़कू आटल नीले वो इन इंफिनिट्यू अब अणु और अयनिया अयनिया अड़न अणुलेक्ट्रान नीक तेवपूर स्रम आटल पिणप आटल अलग अयनिया आटल अब अल्प इयनियावल इंफिनिट्यू मैनस्ि वन अब इंफिनिटी आंसर वो जीरो मैनस् इ वन अभी नमक हईड्रजन अणु आटल फर्स्ट मुदल मुद्क अब इन सुनमिया इन मैं मैनस्मू आलक्ट्रॉन मुदल वटपाई कुछ अब मैनस इंटू मैनस प्लस पदमू आलक्ट्रॉन वोल्ट इधनिया आटर नीयनियाम इ इंफिनिट्यू मैनस्ल अंफिनिट्यू जीरो मैनस्ो वेल्यू मैनस्मूर इंटेट स्कोयर्लक्ट्रॉन वोल्ट अब मैनस इंटू मैन प्लस पदमूर इंटू इजेट स्कोयर्लक्ट्रॉन वोल्ट अभी आटर नीये अयनिया मत साधारण वन पाती हईड्रजन अणुलेक्ट्रॉन वो अडन साधारण वन अडन अड्रजन अणुवेलक्ट्रान नाम वो वे अडन अलक्ट्रान वे अद्क नम्बर और आटल वो को अस्ट नम्बर को आटल पाती मुदल अयनिया आटल अब अभी कोलक्ट्रान वह पाती आटल वो कटा अब नम्बर को आटल वो अलक्ट्रान कटा देवपूर आटल अईड्रजन अणु वह पाती अयनिया नई की अयनिया नीयरों नम्बर हईड्रजन अयनी कच प्लस अब हईड्रजन अयनी कच प्लस अब नाम अल्क आटल अयनिया विपड़ा अब कटलेक्ट्रन अटल आटल मेटी आटल अयनिया आटल अधिक पक्ष अटल मुलेक्ट्रन वो इटल ओर मिन्ूट तक अयनिया आटल अयनिया मिन्त अब अल्प ओर मिन्ूट तक आटल अयनिया मिन अलतम ओर मिन्ूटिया अयनिया मिन अल्पुर मिन्ूट तक अयनिया आटल अयनिया मिन सवनपाटनिया वेल्यूसा पदमूल आ बै एन स्कोयर इंटू इजेट स्कोयर वोल्ट हईड्रजन अणु को पाती इजेट वेल्यू अब अयनिया पदमूली आई एन स्कोयर वोल्ट अब कम पाक टापिक पाती अणु निरमा अभी वह पाती पल्व दिट द्रव अटान वायुपुर वो नम्बर वेपड़ो अब अल पाती मिनका कदर्वीच वो अंका कदर्वीच निरमा तरह मिनका कदर वो निरमा वे अंका कदर पार्कबूद निरमा काटा और वेलिया और वेमे नाणियन नम्बर से अरकूर कदर मिनका कदर अनेल और निरमा से का इवदा नूटा मुपे वह पाती तीचुर मत मिनक आगे वल्वे तनिम अणुकाल वेपड़कू तनि कदर्वीच आर पल अल अट्ठा आरयो पाती एपी आरजा अब निरमा मानिया उदविया आरजी पाक
ஆராய்ந்து உற்று நோக்கி பார்த்து அதை புகைப்படம் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் நிறமாலைக்கு பதிலாக ஒவ்வொன்றும் தனித்துவமான தனித்தனி வரிகளை கொண்ட ஒரு தொகுப்பு அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது. அதாவது வெளிப்படக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் நன்கு வரையறுக்கப்பட்டதாகவும் மற்றும் அவற்றினுடைய இருப்பு நிலை அப்படிங்கிறது அவற்றினுடைய பொலிவு இதெல்லாம் வந்து தனித்தன்மை உரியதாக தன்மை பெற்றதாக தனிப்பண்புகள் பெற்றதாக இருந்ததாக அவங்க என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்க. ஆக ஒவ்வொரு தனிமத்திற்கும் அதற்கே உரித்தான தனித்தன்மை கொண்ட நிறமாலை இருக்கு. அதை பயன்படுத்தி தனிமத்தை என்ன செய்ய முடியும் கண்டறிய முடியும் அப்படிங்கிறத நிறமாலையை வச்சு தனிமத்தை என்ன செய்ய முடியும் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய கை ரேகையை வச்சுக்கிட்டு நம்ம விரல் ரேகைகளை வச்சுக்கிட்டு புரிந்து கொள்ள முடியுமோ அது கண்டுபிடிக்க முடியுமோ அது மாதிரி வெவ்வேறு வாயுக்களினுடைய நிறமாலை வெவ்வேறாக இருக்கிறது. தனிமங்களுடைய வரி நிறமாலைகளின் தனித்துவத்தினுடைய அடிப்படையில் சூரியன் விண்மீன் மற்றும் இனம் கண்டறியாத சேர்மங்கள் ஆகியவற்றின் உள்ளடக்கங்களை அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் கண்டறிந்தார்கள். இப்போ வந்து ஹைட்ரஜன் நிறமாலைப்பா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ப்பா. இப்போ ஹைட்ரஜன் வாயுவை வந்து நம்ம ஒரு குழாயில் அடைக்கப்பட்ட ஒரு ஹைட்ரஜன் வாயுவை நன்கு என்ன செய்கிற வெப்பப்படுத்துகிறோம். அப்போ வெப்பப்படுத்தும் பொழுது நன்கு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட அலைநீளங்கள் கொண்ட ஒரு மின்காந்த கதிர்வீச்சுகள் கிடைக்குது. அப்போ நன்கு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட அந்த மின்காந்த கதிர்வீச்சுகள் தான் ஹைட்ரஜன் நிறமாலை அப்படின்னு சொல்லி இந்த ஹைட்ரஜன் நிறமாலை வரிசைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது. அது ஹைட்ரஜன் நிறமாலை எனப்படுகிறது. ஓகேங்களா. அப்போ ஹைட்ரஜன் வாயு வெப்பப்படுத்தும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சுகள் தான் ஹைட்ரஜன் நிறமாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு வாயுவை நீங்கள் வெப்பப்படுத்தினாலும் அந்த வெப்ப ஆற்றல் வந்து அந்த வாயுவில் இருக்கக்கூடிய அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை என்ன செய்யும் கிளர் உறச்சி. அதே நேரம் ஒரு ஒளியை செலுத்தும் போதும் அந்த ஒளியின் ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒளி ஃபோட்டான்கள் வந்து என்னது அந்த எலக்ட்ரான்களை என்ன செய்யும் கிளர் உறச்சியும். ஏன்னா வந்து அந்த அணுக்கள் எல்லாம் ஃபோட்டான்களை உட்கவரும். உட்கவரும் பொழுது அந்த எலக்ட்ரான்கள் வந்து என்ன அது கிளர் உருது. போர் எடுகொள்ள சொல்லியிருக்கிறது போல போதுமான ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட ஆற்றலை உட்கவருவதன் மூலம் எலக்ட்ரான்கள் அதன் நிலையிலிருந்து அதிக ஆற்றல் நிலைக்கு என்ன இந்த தாவுகின்றன இல்லைங்களா. அப்போ குறிப்பிட்ட அலைநீளங்கள் ஒளியில் இல்லாத பொழுது அதன் உட்கவர் நிறமாலையில் இரு வரிகளாக என்னது காணப்படுகின்றன. அலைநீளம் இருக்கும்போது நல்லாயிருக்கும், அலைநீளம் இல்லாத பொழுது அது வந்து இரு வரிகளாக என்ன செய்யும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடிநிலை அப்படிங்கிறப்ப ஒரு அணு இருக்குன்னா அணுவினுடைய அடிநிலைங்கிறது இங்கே இருக்கும், கிளர்வு நிலைங்கிறது இங்கே இருக்கும் வச்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய நிலை தான் கிளர்வு நிலை. இது வந்து கிளர்வு நிலை. இது வந்து நமக்கு என்னதுப்பா அடிநிலை. இப்போ நம்ம அடிநிலையில் அணுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது வந்து இப்படி தான் அடிநிலையில் தான் என்னது அணுக்கள் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கும். அப்போ கிளர்வு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானினுடைய ஆயுட்களை மிக மிக குறைவு. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10^-8 செகண்டில் எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். எங்கே கிளர்வு நிலையில். கிளர்வு நிலையில் வந்து 10^-8 செகண்ட்கள் வந்து என்னது எலக்ட்ரானுடைய ஆயுட்காலமாக இருக்கிறது. தண்ணியல்பு உமிழ்வின் காரணமாக மீண்டும் அடிநிலைக்கு தாவுகின்றன. இங்கேருந்து என்ன செய்யுது தானாக உமிழக்கூடிய உமிழ்வின் மூலமாக இங்கே கிளர்வு நிலைக்கு போன எலக்ட்ரான்கள் எங்கே வருது அடிநிலைக்கு என்ன செய்கின்றன வருகின்றன தானியல்பு உமிழ்வின் காரணமாக வருகிறது. அப்போ எனவே எந்த நிறங்களை அதாவது அலைநீளங்களை வந்து அது வந்து உட்கவர் செய்வதனாலேயோ அல்லது நிறங்களை வெளியிடுகின்றன ஓகேங்களா. ஏதாவது ஒரு அலைநீளத்தை உட்கவர்ந்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிறத்தை என்ன செய்யும் வெளியிடும். இதைத்தான் நம்ம வந்து என்ன வெளிவிடு நிறமாலை அப்படின்னு கூட என்ன செய்கிற சொல்கிறோம். இந்த வரிகளினுடைய அலைநீளங்கள் மிகவும் துல்லியமாக என்ன செய்ய முடியும் கண்டறிய முடியும். இந்த வெளியீடு கதிர்வீச்சுகளினுடைய கண்ணூறு நிறமாலையினுடைய அலைநீளங்களை விட இது வந்து என்னது குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ள அலைநீளங்களாக இப்படி மேலேருந்து கீழே வரமோ அது வெளியிடக்கூடிய அலைநீளம் வந்து என்ன செய்யப்பா இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் நிறமாலை வரிகள் வெவ்வேறு வரிசைகளை கொண்டதாக உள்ளது. இப்போ ஒவ்வொரு வரிசை தொகுதியிலும் அலைநீளம் குறைய குறைய வரிசையுள்ள அடுத்த அலைநீளங்களுக்கு இடையிலான தொலைவும் என்ன செஞ்சுட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலும் ஒவ்வொரு வரிசையிலும் அலைநீளங்களுடைய எல்லை மதிப்பை எட்டுவதை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். இப்போ இந்த வரிசைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைமன் வரிசை, பாமர் வரிசை, பாசன் வரிசை, பிராக்கெட் வரிசை, ஃபண்டு வரிசை அப்படின்னு சொல்லி 5 வரிசைகள் ஹைட்ரஜனுடைய நிறமாலை வரிசைகளாக என்னது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் நிறமாலை வரிசைகளில் இருக்கக்கூடிய நிறமாலை வரிகளினுடைய அலைநீளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர் அணு மாதிரியின் படி அங்கே இருக்கக்கூடிய அதிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சமன்பாடுகளின் படி இணங்கி வருகின்றன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமன்பாடு படி இணங்கி வந்த அந்த மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/λ = r((n²) - 1/n²) = μ bar. மியூ பார் அப்படிங்கிறது இங்கே வந்து அலையன் அலைநீளத்தினுடைய தலைகீழி தான் நமக்கு என்னது அலையன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம்.
இங்க R அப்படிங்கிறது என்னங்கிறது ரிட்பர்க் மாறிலி அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1.09737 இன்ட்டு 10^-7 மீட்டர் பவர் -1 R ஓட மதிப்பு. இப்போ நம்ம இங்கே சொன்ன இந்த வரிசைகள் எல்லாமே வந்து 5 வரிசைகள் சொன்னோம்லையே, ஹரிஜன் நிறமாலை வரிசைகள் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம் இஸ் கிரேட்டர் தென் என் அப்படிங்கிற இந்த நிபந்தனையின் படி தான் இந்த 5 வரிசைகளும் என்னது இருக்கின்றன. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் என் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்குறி முழு எண்களாக கருதப்படுகின்றன. சரி, இப்போ இந்த ஹைட்ரஜன் நிறமாலை வரிசைகளுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 8 பாடத்தில் பார்த்த முக்கியமான குவஸ்டின்ஸ் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ், 3 மார்க் அப்படிங்கிறது, 5 மார்க்லாம் எது அப்படி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்தோடு கதிர்கள் என்றால் என்ன, கேத்தோடு கதிர்களுடைய பண்புகளை எழுதுக. கேத்தோடு கதிர்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தனியாக 2 மார்க்கை கேட்பாங்க. கேத்தோடு கதிரினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய 6 பண்புகளுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அங்கே இருக்க எல்லா பண்புமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். இப்போ 6 பண்புங்கும் பொழுது ஒரு பண்புக்கு 0.5 மார்க் மணிக்கு கொடுத்து நமக்கு 3 மார்க்கில் என்ன செய்வாங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அப்போ கேத்தோடு கதிர்கள் என்றால் என்ன, கேத்தோடு கதிரினுடைய பண்புகள், இது வந்து சின்ன கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூதர் போர்டு ஆல்பா சதுரவு சோதனை பார்த்தோம் இல்லையா, அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. அதோட லாஸ்ட்டில் அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்புறம் போர் அணுமாதிரி கொள்கையினுடைய கருதுகோள்கள், போர் அணுமாதிரியில் வந்து ரெண்டு கருதுகோள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2-3 இருந்துச்சு. அந்த கருதுகோளை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும்ப்பா. அப்புறம் கிளர்வு ஆற்றல், இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா கிளர்வு ஆற்றல், அயனியாக்க ஆற்றல், அயனியாக்க மின்னழுத்தம் இல்லைங்களா. அப்புறம் போர் அணுமாதிரியினுடைய குறைபாடுகள், அப்புறம் மீச்சிறு அணுகு தொலைவு, மோதல் காரணி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறதுல இருக்கக்கூடிய முக்கியமான 2 and 3 மார்க் கொஸ்டின் பா. 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜேஜே தாம்சன் ஆய்வு இல்லைங்களா. எலக்ட்ரான் மின்னூட்ட எண் கண்டுபிடிக்கக்கூடிய ஜேஜே தாம்சன் ஆய்வு, அப்புறம் எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பை கண்டறியக்கூடிய மில்லியன் எண்ணெய்த்துளி ஆய்வு, இது ரெண்டும் வந்து 5 மார்க்கில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸுகளில் பார்த்த போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவினுடைய ஆற்றலுக்கான கோவையை தருவிக்கவும். இப்போ 8வது வட்ட பாதையின் ஆரத்திற்கான கோவை மற்றும் திசைவேகத்திற்கான கோவை, அதுவும் தனியாக என்ன செய்வாங்க ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு என்னதுன்னா போர் 8வது வட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கான என்னது அனுமதியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவினுடைய ஆற்றலுக்கான கோவையை தருவிக்கவும் அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்கு என்னது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பா. ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நிறமாலை வரிசை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நிப்பாட்டியிருப்போம். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். அந்த 5 வரிசைகளை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும். லைமன், பாமர், பாசன், பிராக்கெட், ஃபண்ட், இந்த 5 வரிசைகள் ஹைட்ரஜன் நிறமாலை வரிசைகள் சொன்னோம் இல்லையா. இந்த 5 வரிசைகளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்னது அதை வந்து நம்ம விளக்கி என்ன செய்வோம் சொல்லுவோம். அந்த கொஸ்டினும் அந்த 5 வரிசைகளை பற்றி எழுதக்கூடிய கொஸ்டினும் மிகவும் முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குப்பா. இதுதான் நம்ம இந்த பாடத்தில் இதுவரைக்கும் பார்த்ததில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் மற்றும் 2 and 3 மார்க் கொஸ்டின் பா. இந்த பாடமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடமாக என்ன செய்யுது இருக்குது. அடுத்து வரக்கூடிய எல்லா டாப்பிக்களுக்குமே வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்களாக நமக்கு இருக்கும். சரிப்பா, மற்றும் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து என்ன சந்திக்கின்றேன். நமக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.